ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் என்பவர் இங்கிலாந்து தேசத்தில் 19 நூற்றாண்டின் முற்பகுதியில் வாழ்ந்த ஒரு அற்புதமான தேவ மனிதர். அவர் தமது 48 வயதில் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின் அவர் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அவர் அநேக அற்புதங்களை செய்தார். அநேக வியாதியஸ்தர்களை குணப்படுத்தினார். அவர் பள்ளியில் முறையாக பயின்றவர் அல்ல, ஆனாலும் பரிசுத்த ஆவியின் பலத்தால் வல்லமையான பிரசங்கங்களை செய்தார். அந்த பிரசங்கங்கள் அவற்றை கேட்ட அநேகருடைய வாழ்க்கையை மாற்றியமைத்தன. அவர் கூட்டங்களில் அவர் அடிக்கடி அந்நிய பாஷைகளை பேசி அந்த பாஷைகளுக்குரிய விளக்கங்களையும் அவர் உடனுக்குடன் கொடுப்பார். ஒரு நாள் அதிகாலையில் ஸ்வீடன் நாட்டில் அவர் ஒரு ரயிலில் பிரயாணம் செய்து கொண்டிருந்தார். அவருக்கு எதிராக அமர்ந்திருந்த ஒரு வயதான பெண்மணி வேதனையோடு தன் மகளின் தோல் மீது சாய்ந்து கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியில் நிறைந்திருந்த விக்கில்ஸ்வொர்த் வழியில் தவித்து கொண்டிருந்த அந்த பெண்மணியை பார்த்து மனதுருகி அவருடைய மிகுந்த வேதனைக்கு காரணம் என்ன என்று கேட்டார். அதற்கு அந்த பெண்மணி, தன்னுடைய இரண்டு கால்களையும் அரித்து கொண்டிருக்கும் புண்களால், தன் கால்கள் அழுகி கொண்டிருப்பதால் தான் பெரும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதாக கூறினார். மேலும் அன்றைய தினம் அந்த புண்கள் உள்ள தனது இரண்டு கால்களையும் அறுவை சிகிச்சை மூலம் வெட்டி அகற்றுவதற்காக மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் கூறினார். ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் இயேசுவால் உங்களை குணப்படுத்த முடியும் என்று அந்த தாயாரிடம் கூறினார். இதை கேட்டவுடன் அந்த பெண்மணியின் முகம் மிகவும் பிரகாசமடைந்தது. தான் குணமாக்கப்பட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை அவர் மனதில் துளிர்விட்டது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்து ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த் அந்த பெண்மணியை தொட்டு அவருக்காக மிகுந்த பாரத்தோடு ஜெபித்தார். அப்பெண்மணி அந்த நொடி பொழுதிலேயே அற்புதமாக பரிபூரண சுகத்தை பெற்று கொண்டார். அவர் எல்லையில்லா மகிழ்ச்சியில் திளைத்தார். அடுத்த ரயில் நிலையத்தில் இறங்கினார். அங்குள்ள பிளாட்பாரத்தில் மேலும் கீழும் நடந்து தான் முழுமையாக சுகமானதை நிச்சயப்படுத்தி கொண்டார். அங்கிருந்து மிகுந்த சமாதானத்தோடு தன் வீட்டிற்கு சென்றார். ஸ்மித் விக்கில்ஸ்வொர்த்தின் வாழ்க்கை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பின் உருமாற்றம் அடைந்தது. பரிசுத்த ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமது ஜபங்களிலும் நமக்கு உதவி செய்கிறார். அவர் வாக்கு கடங்காத பெரும் முச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரோமர் 8:26 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது அந்நிய பாஷையில் பேசுவதை குறிக்கிறது. அந்த பெண்மணியின் வியாதிக்கு மன்னிக்கப்படாத பாவம், பரம்பரை சாபம், ஆற்றப்படாத ஆத்தும காயங்கள், அசுத்த ஆவியின் போராட்டம் என பல காரணங்கள் இருக்கலாம். அதற்கான சரியான காரணத்தை நம்முடைய மனித அறிவால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் நாம் அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்து நமக்காக இடைப்பட்டு அந்த வியாதியை உண்டாக்கும் மூல காரணத்தை நிவர்த்தி செய்யும் துல்லியமான ஜபத்தை செய்ய உதவுகிறார். நாமும் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்தைப் போல பரிசுத்த ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். அற்புதங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.